हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। நான் தான் ஃபரிடா. இந்த வீடியோல எஸ்பி கிளர்க்கு ஸ்பீட் பிராக்டீஸ் செட்ட தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் என்னோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சோ அதுலயே ஆட் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிருங்க. சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஈச் கொஸ்டினுக்கு 25 செகண்ட் டைம் கொடுக்குறேன், சோ அதுக்குள்ள உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அண்ட் பசலுக்கு 1.5 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பேன், சோ அதுக்குள்ள உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. சோ 25 செகண்ட், யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சோ ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா -12 +7 இருக்கும். அதே மாதிரி ஒய்க்கான வேல்யூ -15 -12. சோ நீங்க இதை கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் x > ≥ y. சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுக்கான ஆன்சர் +6 +7 வரும். அதே மாதிரி இங்க √3 இருக்கனால 6√3 7√3 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அதே மாதிரி இதுலயும் பண்ணிருந்தீங்கன்னா ÷3 பண்ணோம்னா 63 வரும். சோ 463 இதுதான் உங்களோட மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர். அண்ட் இதை வந்து பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 18 and 14 வரும். சோ √3 இருக்கனால 18√3 14√3 எழுதுவோம். அகைன் இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, ஆனா இங்க 2 இருக்கு. சோ இந்த எக்ஸோட வேல்யூவை அகைன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 12√3 14√3 வரும். சோ இத கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் x > ≤ y. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுல உங்களோட ஃபிராக்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு -9 -5 கிடைக்கும். அதே மாதிரி ஒய்க்கு பாத்தீங்கன்னா -10 +5 கிடைக்கும். அகெயின் இதுல இங்க 2 இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. சோ எக்ஸ வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 18 - 10 கிடைக்கும். இத நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் x > ≤ y. சோ உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுல உங்களோட ஃபிராக்ஷன் வேல்யூ எக்ஸுக்கு 27 10 கிடைக்கும். ஒய்க்கு 39 -2 கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே கோஎஃபிஷியன்ட் 2 தான் இருக்கு, காமனா இருக்கனால நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சு கம்பேர் பண்ணலாம். அப்படியே கம்பேர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து காண்ட் பி தான் கிடைக்கும். சோ காண்ட் பி டிட்டர்மைன் தான் உங்களோட ஆன்சர். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுல எக்ஸோட வேல்யூ -10 5 தான்.
y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 and 5 வரும் சோ இங்கயுமே y x பக்கத்துல ஒண்ணுமே இல்ல சோ நம்ம x வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் 20 10 னு வரும் சோ இத நீங்க கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கான ஆன்சர் வந்து கான்வி எஸ்டாப்லிஷ்ட் தான் வரும் சோ फ्रेंड्स குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் முடிஞ்சிடுச்சு அடுத்து பசில் சோ பசிலுக்கான டைம் 1 1/2 மினிட்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியதான்னு பாருங்க யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ लोवर मोस्ट फ्लोर वरा அடுத்து பாத்தீங்கன்னா m வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர் and m வந்து 7 லே வராது அப்படினு சொல்லிட்டாங்க சோ m 7 ல போட முடியாதுன்னா நமக்கு ஒரே பாசிபிள் இந்த 1 மட்டும்தான் இங்க மட்டும்தான் m போட முடியும் அகைன் பாத்தீங்கன்னா m க்கு q க்கு இடையில ரெண்டு பேர் இருக்காங்க சோ m க்கு q க்கு இடையில ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா h leaves immediately below r சோ s வந்து immediately below r அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சோ s immediately below r அப்படினு சொல்லிட்டாங்க அண்ட் அகைன் எஸ் வந்து 6th ஃப்ளோர்ல வராது அப்படினு சொல்லிட்டாங்க எஸ் உம் ஜே உம் 6th ஃப்ளோர்ல வராது அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சோ நமக்கு r உம் s உம் சேர்ந்து வரணும் எஸ் இதுல வர கூடாது அப்படினா நம்ம ஒரே பாசிபிலிட்டி இந்த இதுல மட்டும் தான் போட முடியும் r s அண்ட் ஜே வந்து 6th ஃப்ளோர்ல வர கூடாதுன்னா ஜே வந்து 2nd ஃப்ளோர்ல தான் இருக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே லெட்டர் k மட்டும் தான் சோ k வந்து இதுல வரும் இதுதான் உங்களுக்கான ஆர்டர் सो करेक्टा पनी रुकींगलानु चेक पन्नुंगा इदा करेक्टाना आंसर आर एस के पी क्यू एल जे एम सो इप्पा क्वेश्चन कुल्ला पेरला उंगलुक्काना फर्स्ट क्वेश्चन हु अमंग द फॉलोइंग इज ऑन फ्लोर नंबर 6 ல இருக்குறது के नेक्स्ट क्वेश्चन हु अमंग द फॉलोइंग इज ऑन टॉप मोस्ट फ्लोर ல இருக்குறது आर नेक्स्ट हु अमंग द फॉलोइंग लीव्स इमीडिएटली बिलो एम एम க்கு கீழ யாருமே இல்ல சோ நந்தா உங்களுக்கான आंसर नेक्स्ट क्वेश्चन How many persons live between S and J? S க்கும் J க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1 2 3 4 4 persons இருக்காங்க. Next question. What is the difference between the floor number P and Q? So P க்கும் Q க்கும் floor number ஓட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. So 5 and 4 5 minus 4 1 1 தான் உங்களுக்கு ஆன்சர். So friends உங்களுக்கு இந்த क्वेश्चन எல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you.